அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலானை எதிர்கொள்வோம் என்ற நம்முடைய இன்றைய தொடரிலே நாம் இன்று பார்க்க இருப்பது தூக்கம். தூக்கம் என்பது ரமலான் நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், அதிகமாக தூங்க வேண்டும், அதிகமாக உறங்க வேண்டும், பகலெல்லாம் பட்டி கிடக்கணும், அதனால் ரமலானில் தூங்குவது விபாதத்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நாம் தூக்கத்திற்கே பெரும்பாலும் நேரத்தை கொடுத்து விடுகின்றோம். மிகப்பெரிய இழப்பு, பாக்கியங்களை இழந்து விடுகிறோம் என்று பொருள். ஆகவே ரமலானை பொறுத்தவரை சகோதரர்களே, தூங்குவது இபாதத் எப்படின்னு சொன்னா, அந்த தூக்கம் நம்முடைய இபாதத்திற்கு உறுதுணையாக இருந்தால்தான் அந்த தூக்கமும் இபாதத். உதாரணமா இரவெல்லாம் அதிகமே நேரமா முடித்திருக்கின்றோம், அதிக நேரம் எழுத்திருந்து இபாதம் செய்கின்றோம், அமல்கள் செய்கிறோம் எனும் பொழுது நாம் அது பகல் நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக் கொள்வதால் இரவு நேர இபாதத்திற்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் அந்த பகல் நேர தூக்கம் இபாதத்து. நாம இந்த கண்டிஷன்லாம் விட்டுட்டு வெறும் தூங்குறதே இபாதத்துங்கிறதுனால தூக்கம் மட்டும்தான் இபாதத்து நினைச்சுக்கிட்டு நம்ம அதிகமா தூங்க ஆரம்பிச்சிடறோம். மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய பாதிப்பது. நாம் ரமலானுடைய பாக்கியத்தையும் பலனையும் இழக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய சைத்தானுடைய சூழ்ச்சி நாம் அதிகமான நேரம் தூங்குவது. அருமைக்குரியவர்களே, ரமலானில் நாம் எப்பொழுது எவ்வளவு தூங்க வேண்டும் என்றால், அந்த தூக்கம் நம்முடைய இபாதத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்முடைய இரவு நேர இபாதத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த தூக்கம் நமக்கு இபாதத்து. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம், தராவி முடிஞ்சவனே வீட்டுக்கு ஓடுறோம். தராவி முடிஞ்சவனே அதுல எத்தனை பேர் முழுமையா தராவி தொழுறோம், அது அடுத்த பிரச்சனை. இரவு தொழுங்கிற தலைப்புல அடுத்த டாபிக்ல பேசுறேன். முடிஞ்சவனே ஓடுறோம், பள்ளியாசல் வீட்டுக்கு ஓடுறோம். ஓடி போய் என்ன பண்றோம், வீட்டுல போய் நியூஸ் பாக்குறோம், இல்ல டிவி பாக்குறோம். பார்த்துட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்தோம்டா, உடனே காலையில் சீக்கிரம் எழுதிடுவோம், சகருக்கு எழுதிடுவோம், சகருக்கு எழுதி தானே சீக்கிரம் தூங்கிடுறோம். சரி, எத்தனை மணி தூங்குறோம், 10 மணிக்கு படுத்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் தூங்குறோம், 6 மணி நேரம் தூங்கிட்டோம். அப்புறம் சுபு தொழுது என்ன பண்றோம், நைட்லாம் சகர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம், 4 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுபு தொழுத உடனே துவாக்கள் கூட கேட்கறது இல்ல, திக்ருகள் கூட செய்யறது இல்ல, இஷ்ராக் கூட தொழுவது இல்ல. உடனே போய் என்ன பண்றோம், போய் படுத்துறோம். எத்தனை மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், நைட் ஒரு 6 மணி நேரம், காலையில ஒரு 4 மணி நேரம், 10 மணி நேரம். சில பேர் லோகருக்கு அப்புறமும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அண்ணா என்னன்னு பார்த்தா, எப்படி 10 மணி நேரம் 12 மணி நேரம் வாழ்க்கையில் ரமலானில் பாதி நாட்கள் தூங்கியே கழிக்கின்றோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. சகோதரர்களே, இரவில இபாதத் செய்யுங்கள். 10 மணிக்கு தராவி தொழுது வருவீங்களா, தராவி தொழுத பிறகு எங்காவது நல்ல பயான்கள் நடந்தால், குர்ஆனுடைய விரிவுரைகள் நடந்தால், ஹதீஸுடைய விளக்கங்கள் நடந்தால், அந்த பயான்களுக்கு கலந்துக்குங்க. கொஞ்ச நாள் நல்ல வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு அலமதுல்லா பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தராவிக்கு பிறகு பயான்கள் நடக்குது, அதே மாதிரி ஆன்லைன்ல பயான்கள் நடக்குது. அதுல கொஞ்சம் கலந்துக்குங்க, அதுல கொஞ்சம் கேளுங்க. நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் தாமதமா தூங்க தப்பு இல்லை. தகஜது சீக்கிரம் எழுந்திருங்க. இரவுல அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்க போதும். ஏன்னா பஜிருக்கு பேர் நம்ம தூங்க போறோம், பஜிருக்கு பேர் எப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்க போறோம். அதனால சகோதரர்களே, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எவ்வளவு நேரம் தூங்குகிறீர்கள் என்பதை கணக்கில் வைத்து, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரி மனிதன் 6 மணி நேரம் இருந்து 8 மணி நேரம் தூங்கினால் போதுமானதான, போதுமான ராகத்து கிடைச்சிடும். நம்ம குறைஞ்சபட்ச ரமலானிலே 5 to 6 மணி நேரம் தூங்குவோம் என்று ஏத்து வைங்க. மற்ற நேரத்தை கொஞ்சம் இபாதத்தில் கணிங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க, ஹதீஸ்களை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்க. இந்த மாதிரி ஒதுக்குவோமினால் நாம் இந்த ரமலானிலே தூக்கத்தை குறைத்துக் கொண்டு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இபாதத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். நாம் ரமலானுடைய பலனை முழுமையாக அடையலாம் இன்ஷா அல்லாஹ்.